அனைத்து நாட்டோட் நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரூபாயை இப்படி புதைத்து வைத்தால் கோடி ரூபாய் கிடைக்கும். புதையல் பரிகாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? வாருங்கள், அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பா சொல்றேன். பணத்தை சேர்ப்பதற்கு பல வகையான தாந்திரீக முறைகள், வசிய முறைகள், வழிபாட்டு முறைகள் இருந்து வந்தாலும் அந்த காலத்தில் இருந்தே இருந்து வந்த ஒரு புதையல் ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நாம் கேள்விப்பட்டு இருப்போம் அல்லவா, சில இடங்களில் பித்தளை சொம்பு நிறைய தங்க நாணயங்கள் கிடைத்தது, பொற்காசுகள் கிடைத்தது. அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆண்ட போது அவர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் அது என்று இப்போது நாம் தெரிந்து கொள்ள போகிற இந்த பரிகாரத்திற்கும் புதையலுக்கும் கட்டாயம் சம்பந்தம் உள்ளது. அது என்ன புதையல் பரிகாரம், அந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது தொடர்ந்து பார்ப்போம். அந்த காலத்தில் ராஜாக்கள் தங்களிடம் இருக்கும் பணத்திற்கும் பொக்கிஷத்திற்கும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அந்த பணத்தை எல்லாம் ஒரு பித்தளை அண்டாவிலோ அல்லது செம்பு அண்டாவிலோ போட்டு ஒரு மஞ்சள் துணியை கட்டி அதை பாதுகாப்பதற்காக பூமாதேவியிடம் ஒப்படைத்து விடுவார்களாம். அதாவது பொக்கிஷங்களை பூமியில் புதைத்து வைத்து தான் பாதுகாப்பார்கள். அந்த காலத்தில் மன்னர்கள் புதைத்து வைத்த அந்த புதையல் தான் இன்று நம் கைகளுக்கு கிடைக்கிறது. இது நம் எல்லோரும் அறிந்ததே. மன்னர்கள் அவர்கள் கையில் இருந்த பொக்கிஷங்களை பூமியில் புதைத்து வைத்த அடையாளத்திற்கு அதன் மேல் செடிகளை வளர்த்து வருவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி செய்யும் பட்சத்தில் அவர்கள் செல்வ செழிப்பு மிகுந்தவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அது பொய்யாகாது. அதாவது அவர்களிடம் இருந்த பொற்காசுகள், நாணயங்கள் இவைகள் எல்லாமே பன்மடங்காக பெருகி கொண்டுதான் இருந்தது. அது எப்படி என்றால், பூமியிலிருந்து வளர்கிற செடி கொடிகள் எவ்வாறு செழிப்பாக வளர்கின்றதோ அதே போலத்தான் பூமியில் புதைத்து வைத்திருக்கும் பொற்காசுகளும் பன்மடங்காக பெருகும் என்பது இதற்கு உண்டான அர்த்தம். சரி, நம்முடைய பரிகாரத்திற்கு வருவோம். இதே போலத்தான் நாமும் புதையலை புதைத்து வைக்க போகிறோம். ஒரு சிறிய மண்பானையோ அல்லது பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பையோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 11 1 ரூபாய் நாணயங்களை போட்டு அந்த பானையின் வாயை மஞ்சள் துணியால் கட்டிவிடுங்கள். 11 1 ரூபாய் நாணயம் பிடிக்கிற அளவிற்கு பானையை எடுத்துக்கொண்டால் கூட போதும். இதுதான் இப்போது உங்களுடைய புதையல். அதாவது ஏனென்றால் நம் கையில் புதைத்து வைக்கும் அளவிற்கு பொக்கிஷங்களோ தங்க நாணயங்களோ இல்லை. நம் கையில் இருக்கும் பணம் பன்மடங்கு பெருகினால் போதும். உங்கள் வீட்டில் வெளிப்பக்கத்திலோ அல்லது பின்பக்கத்திலோ மண்பாங்கான இடம் இருந்தால் அந்த இடத்தில் இந்த சிறிய பானையை புதைத்து வைக்கலாம். அதன் மேல் அருகம்புல்லை வளர்த்து வரலாம். அப்படி இல்லை என்றால் சிறிய பூந்தொட்டியில் இந்த பானையை புதைத்து வைத்து விடுங்கள். அந்த மண்ணில் விநாயகருக்கு உகந்த அருகம்புல் செடியை நட்டு வளர்த்து வாருங்கள். தினம்தோறும் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இந்த செடியை வளர்க்க தொடங்குங்கள். அந்த அருகம்புல்லை தினம்தோறும் விநாயகருக்கு அணிவித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி செல்வ வளம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த அருகம்புல்லுக்கு தண்ணீரை ஊற்றும் போது ஓம் ஸ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க மறவாதீர்கள். இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் கோடீஸ்வரர் ஆகிவிட முடியுமா என்ற விதண்டாவாத கேள்விகளை எழுப்பலாம். அப்படி இல்லை, நமது கையில் இருக்கும் பணமானது வீண் விரயம் ஆகாமல் நிலைத்திருக்க வேண்டும். அந்த பணம் செடி வளர்ப்பது போல செழிப்பாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நாம் விதைத்து வைத்திருக்கிறோம். செடியானது வேரூன்றி பூமாதேவியால் வளர்க்கப்படுவது போல நம் கையில் இருக்கும் பணமும் செழிப்பாக வளர வேண்டும் என்று பூமாதேவியிடம் ஒப்படைக்கின்றேன். பணம் வீண் விரயம் ஆகாமல் பன்மடங்காக பெருக வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய சின்ன தாந்திரீக பரிகாரம் தான் இது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி இந்த செடியை வளர்த்து வாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் விடுவு காலம் பிறக்காமல் போய்விடுமா? ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது நடக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.